Welcome to Jaya's Garden. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இது என்னன்னு பார்க்குறீங்களா? கருப்பு கவுனி அரிசிங்க. அதிகமான மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. அதுவும் இந்த வெயில் காலங்களில் கோடை நேரத்தில் இந்த மாதிரி அரிசி, சத்தான அரிசிகளை, கருப்பு அரிசி, சிவப்பு அரிசி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது வந்து இந்த வெயிலில் வரக்கூடிய உடல் உபாதைகள் இருந்து நம்ம தப்பிக்கலாம். உடலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு கூல் காய்ச்ச போகிறோம். அதுக்காக இன்றைக்கி மார்னிங்கே எந்திரிச்ச உடனே இந்த இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேங்க. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் ஊறியிருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நைட்டு 9 மணி. இப்போ தான் நான் வந்து இதை வந்து அரைக்க போகிறேங்க. நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிட்டேன், ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ கூல் காய்ச்ச போகிறோம். இது அதிகமான நேரம் ஊற வைக்கணும். நம்ம வந்து இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அந்த டேஸ்ட்டை விட இந்த மாதிரி நம்ம குறை குறைன்னு ரவை பதத்தில் மிக்சியில் அரைச்சிட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அதிகமான நேரம் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம காய்ச்சினா கூட நம்ம சூடாக குடிக்க போகிறது இல்லைங்க. நாளைக்கு அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சில இதெல்லாம் சேர்த்து நம்ம குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் அரைச்சிட்டோம். எந்த மாதிரி அரைச்சிருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மண் பாத்திரத்தில் தான் இதை செய்ய போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா இதை வந்து இப்போ இந்த செஞ்சுட்டு ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, காலையில் இதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். நம்ம தயிர் கலந்து மோர் கலந்து தான் சாப்பிட போகிறோனால அந்த ஜில்லுன்னு இருக்கிறதோட நம்ம குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பாடி ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜில்லுன்னு அதை குடிக்கிறப்ப இறங்குற மாதிரி இருக்குமே, உடல் ரொம்ப குளிர்ச்சி இருக்கும். வாங்க இதெல்லாம் கழுவி ஊற்றிட்டு நம்ம இதை வேக வைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடி கனமான பாத்திரமாக இருக்கணும், இல்லை மண் பாத்திரமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கரண்டி பாருங்கள், நல்ல வெயிச்சான கரண்டி. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது, இல்லைன்னா கட்டி விழுங்க, அந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடக்கூடாது, தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணும். நல்ல ஓரளவு கெட்டி ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வேக வச்சு அது மாதிரி இறுகி போகணும். அந்த அளவுக்கு வச்சுட்டா தான் மறுநாள் அதை அப்படி கரைச்சி வத்தல் 2-3 காய் கூட்டெல்லாம் வச்சு ஊறுகாய் இப்படி நிறைய வெரைட்டியாக காய் வச்சுக்கணும். இதை ஒரு டம்ளர் 2 டம்ளர் குடித்தா கூட போதுங்க, சும்மா அப்படியே தேனாமிரதமாக இருக்குங்க. இதை குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு சாதம், இந்த வெயில் காலத்தில் சாதாரணமாக சாதம் சாப்பிடவே பிடிக்காது, டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும்ல. ஆனால் இதை பிடிச்சி பாருங்களேன், வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகா இல்லை மோர் மிளகாவை நல்லா வறுத்துட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அதில் பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. இப்போ நான் இது ஓரளவு வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன், இல்லைனா ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். பாருங்கள் இதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கா. இதுதான் வந்து இது நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் கையை வச்சு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசையெல்லாம் ஒட்டுவோம்ல கம்மை, அது மாதிரி இருக்குங்க. அதுதான் இதோட பதம் நல்லா இதாகிடுச்சுன்னு சொல்லி, இந்தளவு இது தனியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூடி வச்சிடலாம். காலையில் நாங்கள் சாப்பிடும்போது அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், அது எந்த பதத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குங்க நமக்கு, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து வெள்ளை சம்மந்தமான அரிசிகளை சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி சிவப்பு, நல்ல டார்க் சிவப்பு, லைட் சிவப்பு, கருப்பு இந்த மாதிரியான அரிசிகளை பயன்படுத்தணும். நம்மளுடைய முன்னோர்கள் பாட்டை பாட்டி புட்டன் எல்லாருமே அதை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க 90 வயசு வரைக்கும் கூட 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க, நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் அந்த பழைய பாரம்பரியத்துக்கு மாறணுங்கிறதுனால தாங்க இப்போ நான் கூல் வாரம் இந்த வாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னென்ன கூலெல்லாம் எனக்கு தெரியுமோ அதெல்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருவேன். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் மாற்றம் இருக்குமே தவிர அரைக்கிறதும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி எல்லாமே அந்த ப்ராசஸிங் வந்து ஒரே மாதிரி தான். ஒரு நாள் அதை ஃபுல்லாக ஊற வைக்கணும், அரைக்கணும், அதுக்கப்புறம் அதை காய்ச்சி நல்லா புளிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் தாங்க அரைச்ச உடனே புளிக்க வச்சுட்டு தான் காய்ச்சணும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மறுநாள் தான் சாப்பிடணும், அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். நேற்று நம்ம நைட்டு வந்து கவுனி அரிசி கூழ் வந்து செஞ்சோம் இல்லையா, அது இப்போ காலையில் எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற கேப்ப கூழ் அது மாதிரிலாம் கட்டி ஆகாது, இது இந்த மாதிரி தான் நல்ல பசைத்தன்மையோடு இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி இப்போ சாப்பிட்லாம் அப்படின்னாக்க, நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நான் தண்ணியும் எடுத்துருக்கேன், நல்ல தண்ணியாக கரைச்சிக்கோங்க.
உங்களுக்கு வந்து எந்த அளவு டென்சிட்டி இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. சில பேர் கட்டியாக குடிப்பாங்க, சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மோரோ தயிரோ விட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இதை கை வச்சு கரைக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தேவையான அளவுக்கு வெங்காயமும் போட்டு நல்லா கரைக்கணும். நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா கரைச்சிட்டேங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் இங்கே பாருங்கள். பட்டாணி போட்டு ஒரு கூட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வத்தல், அதுக்கப்புறம் அகத்திக்கீரை கூட்டு. இது போக நீங்கள் வந்து ஏதாவது மோர் மிளகா அந்த மாதிரி இருந்தால் கூட சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் அட்லீஸ்ட் நம்ம டெய்லி ஒரு நேரம் அல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாவது இந்த மாதிரி கூழெல்லாம் சாப்பிடும்போது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு, அதே நேரம் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.